பிரதான பிரச்சனை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, முழங்கால் மூட்டு வலி. இந்த முழங்கால் மூட்டு வலிக்கு சிகிச்சை முறை வந்து சரியா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்ன வழியா இருந்தாலும் சரி பண்ண முடியுது, ஆனால் அந்த முழங்கால் மூட்டு வலியை வந்து சரி பண்றதுல சிக்கல் இருக்கு. முழங்கால் மூட்டு வலி ரொம்ப முத்தி போச்சுன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆப்ரேஷன். அப்போ ஆப்ரேஷன் பண்ணும்போது நம்மளுடைய நார்மல் லெக்கு, நம்மளுடைய நார்மல் மூமெண்ட்டு எல்லாமே போயிருது. நம்மளால வந்து தைரியமா எந்த வேலையும் செய்ய முடியாது, ஏன்னா கீழே விழுந்துட்டோம்னா திரும்ப கம்ப்ளைண்ட் ஆயிடும். ஆனால் இயற்கையாகவே சரி பண்ணுறதுக்கு என்ன வழிமுறை அப்படின்னு பார்த்தா வலி மாத்திரைகள் இருக்குது. இந்த வலி மாத்திரைகள் அன்னன்னைக்கு கேட்குறோம், ஆனால் நிரந்தரமாக கேட்கறது வந்து இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேறு நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது, ஆனால் பூரண குணம் வந்து எல்லாத்துலேயும் கிடைக்குமா அப்படின்னா கேள்விக்குறி. அப்போ முழங்கால் மூட்டு வலியை வந்து நம்ம எளிமையாக சரி பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபிசியோதெரபியில வந்து அட்வான்ஸ் மெத்தடுன்னு நாங்கள் சொல்கிறோம். என்ன அப்படின்னா, என்ன கம்ப்ளைண்ட்னால, எந்த தசையினால, எந்த எலும்பு மூட்டுனால இந்த பிரச்சனை வருதுன்றதை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணி அதை ஈஸியாக சரி பண்ணிடலாம். அப்படி இந்த முழங்கால் மூட்டு வலியை வந்து நம்ம கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எளிமையாக முழங்கால் வலியை ஆரம்ப கட்டத்தில் சரி பண்ணிடலாம். ஒருவேளை ரொம்ப முத்தி போயிருந்தா மட்டும்தான் நம்ம ஆப்ரேஷனுக்கே போகிறோம். எல்லா பிரச்சனைக்கும் ஆப்ரேஷன் தீர்வு கிடையாது. அப்போ இந்த கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டில், இந்த ஸ்பெஷல் மெத்தடில் நீங்கள் வந்து முழங்கால் மூட்டு வலியை வந்து சரி பண்ணிக்கலாம். அந்த சிகிச்சை முறைகளில் தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளாக இந்த சிகிச்சை முறை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்ககிட்ட வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த முழங்கால் மூட்டு வலியிலிருந்து ரிலீவ் ஆகி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. நிறைய பேருக்கு முழங்கால் மூட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்பக்கம், அதாவது வேல்கஸ்னின்னு சொல்லுவோம், வெளிப்பக்கம் வேரஸ்னி. அப்போ இது மாதிரி வந்து இந்த முழங்கால் மூட்டு பாதிக்கிற நிலையை கண்டுபிடிச்சி அது ஹிப் வரையும் போயிருக்கா, இல்லை ஆங்கிளில் வந்து ஸ்டிஃபாயிருக்கா, இல்லை ப்ளோபேக் பெயினாகவும் அது மாறி இருக்கா, இப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி ஆரம்பத்திலேயே நம்ம சரி பண்ணுறது மூலமாக உங்களை பல இந்த முழங்கால் மூட்டு பிரச்சனையிலேருந்து உங்களை மீட்டு தரோம். உங்களுக்காக ஃபிசியோதெரபி மருத்துவர் டாக்டர் M. காமராஜ், AK ஃபிசியோதெரபி கிளினிக், விளையாண்டு.